रूपाय विश्वत् हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वो नुम वागीषा वदने च वक्षसि यस्यास्ते हृदये संवित नृसींहम अहम् भजे जन्मा यतरताराष्विज्ञस्वराटिने ब्रह्मय आदि कव मुख्यन्ति यत्सूरयः तेजो वारिमृद यहाम यसर्गो पृषाध स्व सदा सत्यं परं धीमहि किम् दुरापादनम् तेषाम् पुंसामुद्दामचेतसाम् यैराश्रिततीर्थपदस् चरणो व्यसनात्ययः प्रेक्षयित्वा भुवोऽगोलं पत्न्यै यावान् स्वसंस्थया बहुवाश्चर्यं महायोगी स्वाश्रमाय न्यवर्तत विभज्य नवधा आत्मानं मानवीं सुरतोत्सुकां रामां निरमयन् रेमे वर्षपूगान् मुहूर्तवत् तस्मिन् विमान उत्कृष्टां शय्यां रतिकरीं श्रिता न च अबुध्यत तं कालं पत्या अपीच्येन सङ्गता <coughs> கர்தமர் தேவஹூதி பிரஜா உற்பத்திக்காக அவர்களுடைய ஒரு ரமிக்கிறது அதாவது அவ அவளுடைய அந்த தாம்பத்திய உறவு மேலும் எப்படி அவ் உலகமெல்லாம் சுத்தி போய் பார்த்து ஒரு ஹனிமூன் ஃபேஸ் மாதிரி ஒவ்வொரு உத்தியானங்களை பார்த்து பல விதமான தேவ உலகத்துல கந்தர்வ உலகத்துல இருக்கக்கூடிய உத்தியானங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டும் புவகா கோலம்ங்கிறார் அந்த பூமியினுடைய ஒரு ஏரியல் வியூ வேற பாக்குறாளாம் அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் திருப்பி ஆசிரமத்துக்கு வர்றார் இதெல்லாம் வந்து பாகவதத்துனுடைய ஒரு ஒரு எக்ஸ்பான்ஸ பாத்தோம்னா இந்த மாதிரி ஸ்ருங்காரத்தினுடைய ஒரு வர்ணனைங்கிறது இட் இஸ் வெரி ஸ்மால் போர்ஷன் ஆனா அதுவும் இருக்கு அட் த சேம் டைம் இதுல வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது நமக்கு வந்து இதை தாண்டி பார்ட் ஆஃப் லைஃப் எடுத்துண்டு அதை தாண்டி பகவத் சிந்தனை சிந்தனைங்கிறதுனாலதான் இதுக்கு நடுவுல கூட கிம் துராபாதனம் தேஷாம் பும்சாம் உத்தாம சேதசாம் எயிராசிரித தீர்த்தபதகா சரணம் வியசனாத்தியகா அந்த தீர்த்தபதா பகவானுடைய சரணத்தை ஆசிரிச்சிருந்தோம்னா உலகத்துல இருக்கக்கூடியது எதுவுமே இம்பாசிபிள்ங்கிறது கிடையாது எதுவுமே நமக்கு வந்து கஷ்டம் அடையறதுக்கு கஷ்டம்ங்கிறது எதுவுமே இருக்க முடியாது அதனால மேல நின்னுட்டு விமானத்துல இருந்துட்டு ஒரு பூமியினுடைய கோலம் அந்த பூமியினுடைய ஒரு அஹ் அழக ரசிக்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு வந்து ஒரு அஹ் யோக சித்திய கொடுக்கறார் அந்த யோகத்தினுடைய பிரபாவமே இப்படி இருந்ததுன்னா ஒரு யோகிக்கே யாரு மனசுல பகவான் உட்கார்ந்து இருக்காரோ அவருக்கே இப்ப ஏற்பட்ட சித்தி இருக்க முடியும்னா பகவானுக்கு அப்ப எவ்வளவு இருக்கணும் இல்லையா இந்த இந்த நமக்கு நமக்கு எதிர்ப்ப பார்க்கக்கூடிய ஒரு புக்க எக்ஸாம்பிளா சொல்லுவார் சாஸ்திரித் வாத்துங்கிறதுல பிரம்ம பிரம்மசூத்திர பாஷ்யத்துல வந்து சொல்லும் பொழுது வியாக்கரண புஸ்தகத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்து இந்த மாதிரி பாணினி எழுதியிருக்காருன்னா அவருடைய எழுத்தே இவ்வளவு இருக்குன்னா இதையும் தாண்டி அவருக்கு எவ்வளவு தெரியணும்னு யோசிச்சு பாருங்கோங்கிற அவரை மனசுல வச்சுருக்கிற யோகிக்கு இத்தனை சக்தி இருக்கு கருதமா இருக்கு அப்போ அந்த பகவானுக்கு எப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்கணுங்கிறது நமக்கு வந்து ஊகிக்க கூட முடியாது அதை வந்து அப்படியே மேக்னிஃபை பண்ணி நம்ம வச்சுக்க வேண்டியதுதான் மைண்ட்ல அப்படி சோ அதனால அந்த தஸ்மின் விமானே அவளுக்கு அந்த தேவகூதிக்கு கர்தமரோட அந்த விமானத்துல இருக்கும் அந்த காலம் எப்படி போச்சுங்கிறது கூட தெரியாமல் அவளுடைய காலம் அங்க சென்றது ஏவம் யோகானுபாவேன தம்பத்தியோகோ ரபமானையோகோ சதம் தியு சரதா காமலாலசையோர் மனாக்கு ஆயிரம் வருஷம் அப்படி இருந்தாங்கிற சாரி நூறு வருஷம் சதம் சரதாக சரதகான சம்பத்சராக நூறு வருஷங்கள் இந்த மாதிரி அவ ஆஹ் சேர்ந்து இருக்கும் பொழுது ரமமான யோகோ ரமிச்சென்று இருக்கக்கூடிய அந்த தம்பத்தியோகோ எதனால் அவளால இந்த மாதிரி முடிஞ்சதுன்னா யோக அனுபாவேன யோகத்தினுடைய ஒரு பிரபாவம் அவருடைய அந்த யோக சக்தி அதனால் ஏற்படக்கூடிய இந்த காலமானது காமலாலசையோகோ ரமமானையோகோ தம்பத்தியோகோ சதம் சரதா நூறு வருஷ காலம் யோகானுபாவேன யோகத்தினுடைய பிரபாவத்தினால மனாக் வியூ வியூ மனாக் மனாக் இவ அப்படிங்கிறச்ச ஈஷத் இவ ஏதோ ஒரு சிறிது காலம் போல நூறு வருஷம் ஒரு நூறு நிமிஷம் மாதிரியோ இல்ல நூறு மணி நேரம் மாதிரியோ அது வந்து அவ்வளவு குறைச்சலாக இருந்தது அவர்களுக்கு என காமல் ஆலசையோகோ காமத்தில் ஈடுபட்டிருக்க கூடியவர்களாக ரமமானையோகோ சந்தோஷமாக ரமிச்சென்றிருக்கக்கூடிய தம்பத்தியோகோ அந்த இரண்டு பேருக்கும் தம்பதிகளுக்கு சதம் ஷரதகா நூறு வருஷங்கள் யோகானுபாவேன யோக பிரபாவத்தினால மனாக்கு இவ ஒரு குறச்ச காலம் போல் அவர்களுடைய அந்த நூறு வருஷ காலம் சிறிதளவு போல் வியு சென்று விட்டது தசாம் ஆதத்த ரேத தாம் பாவயன் ஆத்மனா ஆத்மவித் நோதாவிதாய ரூபம் வித் விபு சர்வசங்கல்பு சர்வ சங்கல்ப வித்து எல்லாருடைய சங்கல்பத்தையும் அறிந்தவராக இருக்கும் அந்த கர்தமர் விபுகு அப்படின்னு கர்தமர்னுடைய அட்ரஸ் இங்க சர்வ சங்கல்ப வித்துங்கிறதுக்கு தசியாக பகு அபத்திய சங்கல்பம் ஜானன்னு அவளுக்கு வந்து பல குழந்தைகள் வேணும் அப்படின்னு அவளுடைய மனசுல ஒரு சங்கல்பம் இருக்கிறத கர்தமர் புரிஞ்சுண்டு சோ சர்வ எல்லா சங்கல்பங்களையும் வித்து வேத்தி அறிந்தவராக இருப்பவர் அவ்வாறே நடத்தக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை உடையவர் ததா கர்த்தும் சமர்த்தகா எல்லோருடைய சங்கல்பத்தையும் ஆசை இருக்குங்கிறது எனக்கு தெரியும் ஆனா அதை நடத்தி வைக்க முடியாதுங்கிறது தானே நம்மளுடைய ஒரு இது எத் எத்தனையோ ஆசைப்படலாம் நம்ம ஆனா எல்லாத்தையும் வந்து மெட்டீரியலைஸ் பண்றதுக்கு உண்டான சக்தி எல்லார்ட்டையும் இருக்காது ஆனா இங்க கர்தமருக்கு வந்து எல்லோருடைய சங்கல்பத்தையும் அறிந்தவராக இருந்து கொண்டு விபு அதை செய்திக்க கூடிய ஒரு சாமர்த்தியம் உடையவராக உடையவராகவும் இருந்தார் சோ சர்வ சங்கல்பவித்து விபுகு ஆத்மவித்து ஆத்மவித்து தன்னைத்தானே அறிந்தவராக இருப்பவர் ஆத்மஜானியாயிருப்பவர் ஆஹ் ஆத்மனா பாவயன்னு ஆத்மனா பாவயன்னு தன்னுடைய தேகத்தினுடைய ஒரு அஹ் ஸ்வ தேகார்த்த ரூபேனா அதிப்பிரீத்தியா அவளை தாம் ஆத்மனா பாவ என்ன அந்த தேவபூத்தியை தன்னில் ஒரு பாதியாக நினைத்து கொண்டு ஆத்மனா ஆத்மனா சக அல்லது தன்னுடைய அந்த தன்னாகவே பார்த்து கொண்டு இங்க இடத்துல வந்து ஆத்மனா பாவை என்னன்னா தன்னுடைய ஒரு தேகமாக பாவித்து கொண்டு திருத்தியாவிபக்தியில வருது இந்த இடத்துல ஆதத்தே ரேதா அவளிடத்தில் தன்னுடைய வீரியத்தை அவர் வைத்தார் ஆதத்த சோ ஆதத்தே ரேதா தஸ்யாம் அந்த தேவகூதியினிடம் அஹ் அப்படி இருக்கும் எப்படி அவர் தன்னை வந்து பிரிச்சுண்டார்னா நோதா ரூ ஸ்வம் ரூபம் விதாய நோதா நோதாங்கிறது நவதா நம்ம ஹிந்தில வந்து நவ் அப்படிங்கிறோமே இங்கேயே சம்ஸ்கிருதத்திலேயே நமக்கு வந்து நவங்கிறது ஒரு ஸ்பெஷல் சூத்திரம் போட்டு அதுல வந்து நோதா வரக்கூடிய ஒரு ஃபார்ம் சொல்லிருக்கார் சோ அதனால நோதா ஸ்வம் ரூபம் ஸ்வம்ரூபம் தன்னுடைய உருவத்தை ஒன்பதாக பிரித்து கொண்டு ஆத்மனா தாம் பாவையன்னு தாம் அவளை தன்னுடைய ரூபமாகவே பாவித்து கொண்டு தன்னுடைய ரூபத்தில் பாதியாக பாவித்து கொண்டு ஆஹ் சர்வ சங்கல்ப அவளுடைய சங்கல்பத்தை அறிந்தவராக விபுகு அதையே செய்வதற்கு உடையவராக ஆனால் ஆத்மவித்து ஆத்மவித்துங்கிறதுக்கு இங்க வந்து இவர் என்ன சொல்றாருன்னா தஸ்யாம் அனாசக்தத்வாது ஸ்திரியா ஜாத்தாக இது பாவா புமான் பும்சோ பும்சிகே சுக்ே ஸ்திரீ பவதி அதிகே எந்த ஒரு உறவுல ஒரு இன்மெண்ட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அந்த உறவுனால ஏற்படுகின்ற அபத்தியம் குழந்தைக்கு குழந்தை வந்து பெண்ணாக இருப்போ எந்த உறவுல வந்து ஆணனுடைய ஒரு ஆதிக்கம் இருந்ததுன்னால் இன்வால்மெண்ட் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அப்போ ஆண்கள் பிறப்பார்கள்ங்கிற இது ஒரு ஸ்மிருதி வாக்கியத்தை எடுத்து நமக்கு ஸ்ரீதர சுவாமி சொல்றார் ஆத்ம வித்துன்னு சொன்னதுனால அவளிடத்துல அவருக்கு வந்து பிரியம் இருந்ததே தவிர அந்த இன்வால்வ்மெண்ட் அவளுக்கு இருந்த அளவுக்கு இவருக்கு அந்த இடத்துல வந்து இன்வால்வ்மெண்ட் இல்லாததுனால ஸ்திரீயஹா ஜாத்தாகிற ஒரு பாயிண்ட ஸ்ரீதர சுவாமி சொல்றாரு அந்த இடத்துல சோ தஸ்யாம் ஆதத்த ரேதகா தாம் பாவயன் ஆத்மனா நோதா விதாய ரூபம் ஸ்வம் சர்வ சங்கல்பவித்து விபு தன்னை ஒன்பதாக பிரித்து கொண்டார் அதனால ஒன்பது பெண்கள் பிறந்தார்கள் பின்னாடி பேரெல்லாம் வரப்போறது நமக்கு அத்த சா சுஷுவே சத்தியா தேவபூதி ஸ்திரியா பிரஜாஹா சர்வாக தா சாரு சர்வாங்கிய லோகித உத்ல கந்தய அத்தகா ஆகையினால் ஆத்மவித்து அல்லது அத்தகாங்கர் அனந்தரம் உடனேயே சத்தியேவ சத்தியான உடனே இதெல்லாம் வந்து ரிஷி கர்ப்பம் அந்த மாதிரி அஹ் இருக்கிறதுனால சத்தியகா ஏகஸ்மின் ஏவ அகனி ஒரே நாள்ல ஒரே சமயத்துல ஒன்பது கர்ப்பங்கள் அந்த ஒன்பது பெண்களும் பிறந்தார்கள் சோ அதா

தேங்க அத்தான் ஆகைய அதற்கு பிறகு அஹ் தேவகூதிஹி தேவகூதியானவள் சா தேவகூதிஹி சத்யகா உடனே வாகனி அதே சமயத்துல ஸ்திரியகா பிரஜாகா சுஷுவே பெண்களாக பெண்களாக இருக்கும் குழந்தைகளை பிரஜாகா சுஷுவே பெற்றெடுத்தாள் அந்த பெண்களுக்கு தான் இரண்டாவது லைன்ல இருக்கிறது எல்லாமே விசேஷங்களாக இருக்கு எப்பேற்பட்ட பெண்கள் சர்வாகதாக எல்லோருமே அவர்கள் சாரு சர்வாங்கிய அழகாக இருக்கும் எல்லா அங்கங்களை கொண்ட எல்லா அங்கத்திலும் அழகை கொண்டவர்களாக இருந்தார்கள் சாரு சர்வ அங்கிய சாரூணி சர்வாணி அங்காணி யாசம் பெண்களுக்கு எல்லா அங்கங்களுமே சாரு அழகாக இருக்கின்றனவோ அப்படிப்பட்ட பெண்களை பெற்றெடுத்தாள் லோகித உத்பல கந்தய லோகித சிவந்த உட்பல தாமரை அதனுடைய கந்த ஆஹ் அஹ் வாசனையை கொண்டவர்களான அந்த பெண்கள் இது வந்து பத்மினி ஜாதி பெண்கள்னு சொல்லியிருக்கேன் சோ பெண்களுக்கு இயற்கையாகவே வரக்கூடிய ஒரு வாசனை அது வந்து உயர்ந்த ஜாதி பெண்களாக இருந்தால் அந்த இடத்துல அவளுக்கு வந்து தாமரை பூக்களினுடைய ஒரு வாசனை வருமா அது லோகித உற்பல கந்தையாக அந்த பெண்கள் எல்லோரிடத்திலிருந்தும் ஒரு செந்தாமரையினுடைய ஒரு வாசனை ஏற்பட்டது அதகா சா சுஷுவே சத்யா தேவகூதி ஸ்திரிய பிரஜாகா சாரு சர்வா தாரு சர்வியோஹி சதி ஸ்மயமானா விக்லவேன ஹிருதயேன விதூயதா அவ வந்து ரொம்ப பிரகாசமாக இருந்தா பார்க்கறதுக்கு உஷதி சதி உஷதின் காந்தியுக்தா சதி ஆனா மனசுல அவளுக்கு வந்து விதூயதா ஹிருதயேன விக்லவேன விக்வேன கிருதையேன ஒரு அஹ் கன்ஃபியூஷனோட இருக்கு அவளுடைய மனசு குழப்பத்துடன் கூடின மனதினால் விதூயதா வருத்தத்துடன் கூடினவளாக இருப்பவள் என்ன குழந்தை பிறந்தாச்சு அது வரைக்கும் தான் அவர் இருப்பார்னுட்டு முன்னாடி ஒரு பிராமிஸ் சொல்லியிருந்தாரு அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப இப்போ கர்தமர் கிளம்பி போறார் அத மனசுல இவளுக்கு வந்து நினைவு வந்துருத்தோ பிரஜிஷ்யந்தம் ஃபியூச்சர்ல போடுறாரு அந்த இடத்துல பரிவராஜகராக வீட்டை விட்டு அவர் போக போறார் சன்னியாசத்திற்கு சன்னியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொள்ள போறார் அப்படிங்கறது இவ வந்து மனசுல நினைச்சுண்டு வெளியில அவளுக்கு சிரிப்பு ஸ்மயமானா ஆனா மனசுல அவளுக்கு ஒரு துக்கம் அப்படி இப்ப பேச போறா இந்த ஸ்லோகமும் அடுத்த ஸ்லோகமும் சேர்ந்து படிக்கணும் சோ சா பதிம் பிரவ்ஜ் பிரவிரஜிஷ்யந்தம் ஆலோக்கிய தன்னுடைய பதியானவர் பிரபிரஜிந்தம் பதிம் ஆலோக்கிய அவர் சந்நியாசத்திற்கு போக போறார் என்று இருக்கக்கூடிய தன்னுடைய பதியை பார்த்து விட்டு அதனாலதான் அவருக்கு கருதமருக்கு முன்னாடியே ஆத்மவித்துங்கிற ஒரு பதத்தை போட்டாரோ என்னமோ அவர் வந்து ஆத்ம ஜானியா இருந்தார் இத்தனை காலம் வந்து அந்த தான்பத்திய உறவுல இருந்திருந்தா கூட அவருடைய மனசு வந்து அங்க துளிக்கூட சஞ்சலம் அடையாமல் இருக்கக்கூடிய ஒரு மனசு அது பகவானிடத்திலேயே நிலைச்சு இருந்ததுனால அவளுக்கு டக்குன்னு தெரிஞ்சு கொடுத்தும் சரி இவர் வந்து இப்ப கிளம்ப போறார் அப்படின்னு அவ வந்து ஆலக்ஷ்ய அதை அறிந்து விட்டு சோ தது அஹ் பதிம் பிரவிரஜிஷியந்தம் பதிம் ஆலக்ஷ்ய ச உஷதி சதி அவளுக்கு வந்து நல்ல பிரகாசத்துடன் கூடினவளாக இருந்த பொழுதிலும் ஸ்மயமான 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 பகின்னுட்டு நம்ம ஸ்ரீதர சுவாமி சொல்றேன் வெளியில தான் அவ வந்து புஞ்சிரிப்புடன் இருந்தவள் ஆனா அந்தஸ்தூ உள்ளுக்குள்ள என்ன ஆச்சு விக்ளவேன வியாக்குலேன ரொம்ப கலங்கின ஒரு மனதுடன் ஹிருதேன விதூஷி விதூயதா சந்தப்பியமானேன ஹிருதா அப்படியே ஒரு அஹ் வருத்தத்துடன் தாபத்துடன் கூடின ஹிருதயத்துடன் ஆகன்னுட்டு உவாச்சேன்னு அடுத்த ஸ்லோகத்தோட உவாச்ச இது உத்தரேண அன்மையாக அடுத்த ஸ்லோகத்தோட கனெக்ஷன் पतिंसा प्रव्रजिष्यन्तम् तत् आलक्ष्य उशती सती स्मयमान विक्लवेन हृदयेन विदूयता लिखन्ति अधोमुखी भूमिं पदा नखमनिश्रिया उवाच ललितां वाचं निरुध्य अश्रुकलां शनैः அதோமுகி அவளுக்கு வந்து நேரடியா வந்து பேசுறதுக்கும் கொஞ்சம் வெக்கமா இருந்தது அஹ் லிகந்தி அண்ட் அட் த சேம் டைம் ஆனா சொல்லணும்னு இருந்தது அழுகையும் வந்தது அந்த அஸ்ரு அழுகைய வந்து மனசுல அடக்கி கொண்டு அவன் இந்த மேல வரக்கூடிய வார்த்தைகளை இப்ப சொல்ல போறான் அதோமுகி தலையை குனிந்தவாறு நக மணி ஸ்ரீயா பூமி லிகந்தி எழுதி கால் நகத்தினால பூமியில எழுதுறாளாம் ஒரு கோலம் போடுறது காலால கோலம் போடுறதுங்கள இது வந்து ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு ஆக்டிவிட்டி ஆனா அந்த பிரயோஜனம் இல்லாத ஆக்டிவிட்டில இருந்து நமக்கு வந்து அவ மனசுல இருக்கக்கூடிய பாவம் தெரியறது கொஞ்சம் தயங்குறா மனசு வந்து ஒரு வெட்கப்படுறா இந்த இந்த அதோலிக்கனம் அதுக்கப்புறம் இந்த அதோ அதோமுகிங்கிறச்சே உங்களுக்கு வந்து லஜ்ஜாங்கிறது அதுல தெரியறது இதுல குமார சம்பவத்துல வந்து அஹ் சப் இவா சப்தரிஷிகள் வந்து பொண்ணு கேட்க வரா பகவானுக்கு வந்து அவருக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது பரமேஸ்வரனுக்கு ஆனா பொண்ணு கேட்கறதுக்கு போகணுமோ இல்லையா சம்பிரதாயம் எப்படி நடக்கிறதுக்கு இப்ப யாரு போவான்னா அப்படியே நினைச்சுடா ஒரு க்ஷணம் முன்னாடி வந்து சப்த ரிஷிகள் வந்து நிக்கிறா அவர்கள் பகவானுக்கு சார்பாக போய் ஹிமோ ஹிமான்ட அஹ் பொண்ணு கேட்கிறா அப்போ கேட்கும் பொழுது பக்கத்துல இருக்கிறவ இப்ப பார்வதி கையில வந்து லீலா கமல பத்ராணி கனயா மாச இருக்கும் அதோ முக்கியங்கிற வார்த்தையே அங்க இருக்காது அதாவது அவ கையில வந்து ஒரு விளையாட்டுக்காக ஒரு தாமரை அத அதனுடைய எதைய வந்து என்றாலாம் எதை என்றதுங்கிறது அதுல வந்து என்ன யாருக்காவது என்ன காம்படிஷனா எவ்வளவு ஆஃப் பெட்டல்ஸ் என்ன லோட்டஸ்ன்னு கேட்டு அதுக்கு வந்து பதில் எழுதுறதுக்காது அப்படி இல்ல அது வந்து மனசுல இருக்கக்கூடிய பாவம் ஏதோ ஒரு அப்ரயோஜன சேஷ்டா பிரயோஜனம் இல்லாத ஒரு சேஷ்ட ஒரு ஒரு காரியத்தை பண்றது அந்த பண்றதுனால மனசு ஏதோ ஓடுறதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதுதான் பூமின் பூமியை பதா தன்னுடைய காலினால் அந்த கால்ல இருக்கக்கூடிய நகத்தை வர்ணிக்கிறார் நக மணி ஸ்ரீயா நகாக ஏவ மணையகா அந்த நகம்தான் மணி போல இருக்கு அந்த மணிகளினால் ஸ்ரீகி அழகை கொண்டதான ஒரு பாதம் தேன பதா அந்த காலினால் மணி போன்ற க நகங்கள் அதனால் அழகை கொண்டதான காலு அஹ் நகமணி ஸ்ரீயா பதா பூமி லிகந்தி பூமியில் லிகந்தி அப்படின்னா எழுதி கொண்டு இருப்பவளாக இது வந்து துரந்த சிந்தாலக்ஷணம்ங்கிற இந்த இடத்துல வந்து அங்க பார்வதி வந்து லஜ்ஜாங்கிறத சொல்றது இங்கேயும் லஜ்ஜா இருக்கு அதோ முகி அட் த சேம் டைம் அவ என்னத்தையோ வந்து காலால போட்டு கிற்கறத பார்த்தா மனசுல ஏதோ ஒரு சிந்தனை இருந்துட்டே இருக்கு போல இருக்கு இவர் கிளம்ப போறாரு நம்ம என்ன பண்றது எப்படி சொல்றது என்ன மாதிரி வார்த்தைகளை சொன்னா அது வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அபவுட் இட் இல்லையா சோ அந்த வந்து வெளிப்படுற வெளுத்துற மாதிரி இருக்கும் ஒரு செய்கை இது அஹ் அப்படிப்பட்டவளாக லிகந்தி அதோமுகி தலைகுனிந்தவளாக அஸ்ரு கலாம் நிருத்திய அஸ்ரு கலா அஸ்ரு கண்ணீர் கலான திவிலை பிந்துக்கள் அந்த அஸ்ரு கலா கண்ணீரின் திவிலைகளை நிருத்திய உள்ளடக்கி சனைகி மெதுவாக லலிதாம் வாசம் உவாச்ச லலிதா ரொம்ப ஒரு கிரேஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய வார்த்தைகள் லலிதம் இனிமையான வார்த்தைகளை உவாச்ச கூறினாள் சோ க களம்பரன்னு பார்த்துட்டும் அதுக்கப்புறம் இவ வந்து என்ன சொல்றோம் அந்த இடத்துல அஹ் பதிம் ஆலக்ஷிய சா பிரபிரஜந்தம் உஷதி சதி ஆஹ் நல்ல காந்தியுடன் கூடினவளாக ஸ்மயமானா வெளியில புஞ்சிருப்பு ஆனா உள்ள மனசுனால ரொம்ப ஒரு தாபத்துடன் கூடினவளாக அஹ் அதோமுகி தலைகுனிந்து கொண்டு பூமின் பூமியில் தன்னுடைய நக நகத்தினால் அழகாக இருக்கக்கூடிய அந்த காலினால் எதையோ எழுதுறா மாதிரி அவ செய்கை செய்து கொண்டு அஸ்ருகலாம் நிருத்திய கண்ணீர் திவிலைகளை அடக்கி சனைகி மெதுவாக லலிதாம் வாச்சம் இனிமையான வார்த்தைகளை உவாச்ச கூறினாள் தேவபூதி உவாச்ச சர்வம் தத் பகவான் மஹியம் உபோவாக பிரதிஷ்ருதம் அபயம் தாத்தும் அர்ஹசி இடத்துல ரெண்டு விஷயமா பிரிச்சுக்கிறார் நான் கேட்டதெல்லாம் நீங்க வந்து பிரதிஷ்ருதம் நான் கேட்டு நீங்க வந்து எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணேளோ அதை எல்லாமே நடத்தி முடிச்சாச்சு கரெக்டு தான் ஏன்னா அந்த கர்ப்பாதானம் வரையில் நான் இருப்பேன் அது வரைக்கும் தான் என்னுடைய கல்யாணம் அந்த கிரகஸ்தாசிரமம் எல்லாமே அதுக்கப்புறம் நான் வந்து சந்யாசாசிரமத்துக்கு போறேன் ஆர்வான பிரஸ்தாசிரமம் ஏதோ அதுக்கு அஹ் உண்டான ஒரு அஹ் பிராமிச வாங்கிட்டுதானே கல்யாணம் பண்ணிட்டு அதுக்குண்டான விஷயங்களை சம்பாதித்தவான் அதாவது உபோவாக உபோவாகன்னு எல்லாத்தையும் நடத்தி முடிச்சாச்சு ஆனாலும் உங்களிடத்துல பிரபத்தி பண்ணிருக்கக்கூடிய என்னை பிரபன்னாயம்னா அடைக்கலம் அடைந்திருக்கும் எனக்கு அபயம் கொடுக்க வேண்டியது உங்க கடமை எந்த விதத்துல அபயம்ங்கிறத பின்னாடி சொல்ல போறா ஒண்ணு அவளுடைய தைன்யம் இயலாமை இன்னொன்னு இந்த சம்சாரத்தை குறிச்சு இருக்கக்கூடிய ஒரு பயம் அதிலிருந்து ஒரு மோட்சம் இது ரெண்டுத்துக்குமான ஒரு வழிய நீங்க பண்ணிட்டு போங்கன்னு சொல்ற ரெண்டு விஷயத்தை வந்து அவ் முன்வைக்கிறான் சோ சர்வம் தது பகவான் மகியம் பிரதிஷ்ருதம் மகியம் எனக்கு பிரதிஷ்ருதம் வாக்குறுதி கொடுத்தது எல்லாமே உபோவாக பகவான் உபோவாக அஹ் நீங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டீர் சம்பாதிதவான் செய்தாச்சு அதாபி மேலும் அஹ் பிரபன்னாயாகாமே உங்களிடத்தில் அடைக்கலம் அடைந்திருக்கும் எனக்கு அபயம் தாத்தும் அரகசி அபயம் கொடுக்க வேண்டும் கொடுப்பதற்கு நீங்க தான் வந்து சரியான பர்சன் ஏன்னா உங்களிடத்துலதான் நான் வந்து அடைக்கலம் அடைஞ்சிருக்கேன் அதனால தான் எனக்கு வந்து அபயம் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அபயம்னா என்ன அத வந்து நமக்கு விவரிக்கிறார் ஸ்ரீதர சுவாமி பின்னாடி வரக்கூடிய ரெண்டு மூணு ஸ்லோகத்தை வச்சுட்டு இங்க சொல்ற அபயம் இது பாவினகா தைன்யாத்து சம்சாராத்துச்ச எத் பயம் தன் நிவர்த்தையர்த்தா அபயம் தாது அரகசீனா அபயத்தை கொடு அபய பயம் இல்லாமல் இருக்கும் தன்மையை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் தன்மைனா இவளுக்கு என்ன பயம் ரெண்டு விஷயம் பாவினகா தைன்யம் பாவினா ஃபியூச்சரை குறிச்சு அவளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்லெஸ்னஸ் என்ன பண்ண போறோமோ அப்படிங்கிற ஒரு தீனத்தனம் ஒரு இயலாமை பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு இயலாமையை நினைச்சு அவளுக்கு வந்து ஒரு ஒரு பயம் இருக்கு அந்த அந்த பயத்தை வேண்டும் அடுத்தது பயம் என்னன்னா ஒன்பது பெண்கள் பிறந்திருக்கா இவர்களுக்கு கரெக்டான ஒரு பதிய பார்த்து ஒப்படைக்கணும் வேற அதுக்கேத்த ஒரு வழிய பண்ணணும் அது குறிச்ச ஒரு பயம் அதனால ஃபியூச்சரை கண்டு பயம் இன்னொன்னு சம்சாரம் மோக்ம்ங்கறது எதை குறிச்சு இவர் போறாரோ அதுக்குதானே இவா மைத்திரை வந்து யக்னிவல் நிறுத்துறதே உங்களுக்கு உபரிஷத்துல அதுதானே இது வேண்டாம் இந்த ஒரு உலகம் வேண்டாம்னு சொல்லி வேற எதையோ குறிச்சுதானே நீங்க வந்து போகிறேன் அது என்னன்னு எனக்கு சொல்லிட்டு போங்க தானே கேக்குறா அதுதான் அந்த ஆஹ் அஹ் மைத்திரை சம்பாதம் சோ எது அபயம் அஹ் பயம்

நீங்க காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுவேன் துகித்ரு பிகி துப்பியம் துகித்ரு இங்க தவ உங்களுடைய பெண்களுக்கு எனக்கு மாத்திரமா பெண்ணு உனக்கும் தானே பொண்ணு அப்படிங்கிறதுக்காக துப்பியம் துகித்ரு பிகி பதையஹா சமாகா பதையகா விமிருகியாக உன்னுடைய பெண்களுக்கு ஒப்ப சமமாக இருக்கக்கூடிய யோக்கியமாக இருக்கக்கூடிய பதிகள் தேடப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறது முதல் தைன்யம் ரெண்டாவது வந்து இருந்து இருக்கக்கூடிய பயம் சொல்றா கஷ்டித் எனக்கு சோகம் இல்லாத தன்மைக்காக ஏதாவது உண்டுனா அதை எனக்கு சொல்லிட்டு போங்கோங்கிற சோகம் இல்லாத தன்மைங்கிறச்ச என்ன மோட்சத்தை தான் கேக்குறான் ஞானோபதேசத்திற்கு ஏதாவது ஒரு உபாயம் உண்டுனா அந்த உபாயத்தை எனக்கு சொல்லிட்டு போகணும் சோ ஹே பிரம்மன்னு துப்பியம் துகித்ருபிகி உங்களுடைய பெண்களினால் விமுருகியாக தேடப்பட வேண்டியவர்கள் யாரு சமாஹா பதையோக்கியமான பதி தேடப்பட வேண்டியவர்கள் துப்பியம்ங்கிறது சாரி துப்பியம்ங்கிறது தவ துகித்ருபிகரிச்சு ஸ்வயமேவ ஆத்மன சமாஹா யோகியாக பதய விமிருகியா இது தைன்யம் பிராப்தம் தானாகவே அந்த பெண்கள் எல்லோருமே உன்னுடைய பெண்கள் எல்லோருமே சமாக தங்களுக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய பதையக பதிக்கள் கணவர்கள் விமிருத்தியாக தேடத்தகுந்தவர்கள் அதாவது தே தேடப்பட வேண்டியவர்கள் பிரவிரஜி தேவனம் நீங்க வந்து காட்டிற்கு சென்று விட்டீர்கள் சென்ற பொழுது கஷ்டிது மே விசோகாய என்னுடைய சோகம் இல்லாமல் இருக்கும் தன்மைக்கு அந்த இருக்கும் தன்மைங்கிறது விசோகாய ஞானோபதேசாய் அஹ் ஞானோபதேசாய கஷ்டிது சாத் யாராவது ஒருவன் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எனக்கு ஞானோபதேசத்தை செய்வதற்காக அல்லது ஒரு விஷோகாய சோகம் போவதற்காக நீங்க மட்டும் காட்டுக்கு போயிட்டேன்னா என்னுடைய சோகத்தை தீர்ப்பதற்காக எனக்கு ஒருத்தர் வேணும் இங்க அப்படிங்கறத அத அதானோபதேசம்னு எடுத்துண்டு இன்னொன்னு ஸ்திரீபிகி ரிண அனபாகரணாது ஸ்ரீபிகி பெண்களினால் ரிணம் தேவரிணம் ரிணம் இந்த கடன்கள் எல்லாம் போக்குறதுங்கிறது பெண்களினால் முடியாதுங்கிறதுனால கஞ்சித் காலம் தது அவஸ்தானேன பிரம்மவித் காலம் இருந்து கொண்டு எனக்கு ஒரு பிள்ளை வர வேண்டும் அப்படிங்கறத கேட்டுக்கிறான் அப்பதான் பகவான் உனக்கு வந்து கபிலராக பிறக்க போறாருன்னு கர்தமர் சொல்லப் சொல்ல போறாரு இங்க அடுத்தது சோ கஷ்டித் என்னுடைய ஞானோபதேசத்திற்காக யாராவது இருக்கணும் நீங்க மாட்டுக்கு காட்டுக்கு போயிட்டேன்னா எனக்கு யாரு ஞானம் உபதேசம் பண்ணுவா ரைட் அதுக்கு ஒரு பிள்ளை வேணும் சோ ஹே பிரன் துப்பியம் துகித் உங்களுடைய பெண்களுக்கு பெண்களினால் அதாவது பெண்கள் பெண்களினால் சமாக பதையாக தனக்கு உகந்ததாக தனக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய பதிகள் விமிர்கியாக தேடப்பட வேண்டும் பிரபிரஜிதே வனம் நீங்க காட்டுக்கு போயிட்டேன்னா அப்பொழுது ம மே விசோகாய என்னுடைய சோகத்தை போக் போ போக்கடிப்பதற்காக அல்லது என்னுடைய ஞானோபதேசத்திற்காக கஷ்டித்து சியாது ஒருவர் இருக்க வேண்டும் மேலும் தர்ம பிரதானமா யோசிச்சு பார்த்தோம்னா ரிணங்களை போக்குறதுக்கு பெண்களால பண்ண முடியாதுங்கிறதுனால பிறந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த ரிணம் போக்கப்படும்ங்கிறது சொல்றாருங்க அடுத்தது ஏதாவதா அலம் காலேன வியக்கிராந்தேனமே பிரபோ இந்திரியார்த்த பிரசங்கேன பரித்தியக்த பராத்மனாக அந்த சம்சாரம்ங்கிறத சொல்றா இல்லையா சம்சார பயம் உரரீகிருத்திய அதாவது சம்சாரத்தினுடைய பயம் இருக்குங்கறது உரைய கிருத்தியனா அத நன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவ சொல்றா எனக்கு ஞானோபதேசம் வேணுங்கிறான் அது அந்த விஷோகாயங்கிறத சாதாரணமா நீ மாட்டுக்கு போயிட்டேன்னா எனக்கு துணை ஒரு ஆள் வேணும் அதனால எனக்கு ஒரு புள்ள வேணும்னு கேட்கல அவ அந்த மாதிரி சம்சார விஷயங்கள்ல வந்து உழண்டு இருக்கிறவ இல்ல தான் அடுத்த ரெண்டு ஸ்லோகங்கள் அவ எந்த விதத்துல அந்த விஷோகங்கிறத சொல்றா இட் இஸ் நாட் அ லிட்ரல் மீனிங் விசோகங்கிறத நம்ம லட்சணையா ஞானோபதேசம் வரையில் எடுத்துக்கணும் எந்த ஞானத்தினால் இந்த மரணம் ஆதி துக்கங்கள் எல்லாம் விலகுகிறதோ அந்த ஞானம் வரையில் அந்த விஷோகங்கிற பதத்தை எடுத்துக்கணும் அது எப்படி தெரியறது அதுக்குதான் ஐம்பத்தி மூணாவது ஸ்லோகம் ஏதாவதா காலேன மே காலேனிக்ராந்தேன ஏதாவதா காலேன அலம் ஹே பிரபோ பிரபுவே இவர கர்தமரை பார்த்து சொல்றாரு பிரபு ஏதாவதா அலம் என்ன இந்த விஷயங்கள்னால அதாவது ஒருவேளை அவதாரிக்க அழகா இருக்குதுக்கு விஷயான் புங்கஷ்வ கிம் பிரம்ம வித்யா இது சேத்து தத்த ஆகங்கிற என்ன நீ மாட்டுக்கு ஜம்முனும் உனக்கோ பல சித்திகள் இருக்கு நான் பண்ண தபஸ்ல பாதி உனக்கு வந்தாச்சு உலகம் பூரா உனக்கு சுத்தி காமிச்சுட்டேன் பல என்ன வேணுமோ அது நடக்கக்கூடிய ஒரு சித்தியோ தேவகுதிக்கும் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது விஷயங்களை அனுபவிச்சுட்டு உட்கார வேண்டிதானே என்ன இப்ப பிரம்ம வித்தியனால அப்படின்னு கேட்டார்னா அதுக்கு சொல்ற இத்த நாள் நான் வந்து விஷய சுகங்களை வந்து அனுபவிச்சு ஆயிடுத்து போறோம் ஏதாவதா காலேன மே காலேன வியதிக்கிராந்தேன அலம் அலம்னு பரியாப்தம் பூரியதாம் போறோம் இதுக்கு மேல வேண்டாம் ஏன்னா இந்த டைம் என்ன ஆயிடுச்சுன்னா பரித்தியத்த பராத்மனகா இந்திரியார்த்த பிரசங்கேன காலேன அலம் இந்திரிய அர்த்த பிரசங்கேன இந்திரியங்களினுடைய அர்த்தம் விஷயங்கள் இந்திரியத்தினால அனுபவிக்க கூடிய பல விஷயங்கள் இத்தன் நாள் வந்து அனுபவிச்சிருக்கேனே அந்த பிரசங்கம் அந்த கான்டெக்ட் போரும் இதுக்கு மேல வேண்டாம் ஏன் அது வேண்டாங்கிறா பரித்தியக்த பராத்மனகா பரித்தக்தகா பரகா ஆத்மா யயா மம என்னுடைய இந்த பரித்தெக்த பராத்மனகாங்கிறது வந்து மேங்கறதோட கனெக்ட் பண்ணிக்கணும் என்னுடைய இந்த இந்திரிய விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இவ்வளவு காலமானது போரும் அந்த தன்னுடையங்கிறதுக்கு வந்து அவ வந்து அட்ஜெக்டிவ் போட்டுக்கிறா தனக்கு இத்தன் நாள் வரையில் பரித்தெக்த பராத்மனகா மே பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பகவானை பரித்திய விட்டுட்டேன் விட்டுட்டேன்ல அவரை நினைச்சுக்காத நான் வந்து இந்த விஷயங்கள்ல இருந்தது போறோம் இதுக்கு மேல அவரை பத்தின சிந்தனை வேணும் எனக்கு அதுக்காக அவர் சொல்றான் சோ பரித்தெக்த பராத்மனஹே அஹ் பகவானுடைய நினை நினைவை மறந்து பரமாத்மாவை மறந்து இருக்கும் எனக்கு விஷயங்களில் பற்றுதலுடன் கூடின இந்திரியார்த்த பிரசங்கேன பற்றுதலுடன் கூடின வியக்கிரமத்தேன கடந்து சென்ற காலேன ஏதனாவதா காலேன இவ்வளவு காலத்தினால் காலமும் அலம் போதும் இதுக்கு மேல வேண்டாம் அலம் வந்தா திருத்தியா விபக்தி வரணும் அதனால அங்க வந்திருக்கு சோ அலம் அலங்காலேன வியதிக்கிராந்தேன மே பிரபு இந்திரியார்த்த பிரசங்கேன பரித்த பராத்மன இந்திரியார்த்த எனக்கு இது வந்து குழந்தை பெத்தோன்னே கேக்கர் தான் இல்லனா ஆஃப்டர் என்ன சோ தட் பிகாஸ் ஆஃப் அசோசியேஷன் வித் வித் ஹஸ்பண்ட் ஹர்தமர் இச்சம தே மஸ்ட் ஹாப் வின் தாட் ஆஃப் பகவத் சிந்தா நிச்சயமா இருக்கணும் அவன் சோ அந்த இடத்துல ஆல்சோ ஃபார் ஃபார் டு சம்சாரம் இருந்திருக்கும் ஆனா என்னன்னா வாட் ஐ இஸ் அவ முன்னாடி பண்ணக்கூடிய பணிவிடைகள் அது எல்லாமே வந்து தி கர்தமர் அந்த இடத்துல உம் சோ கர்தமரை வந்து மைண்ட்ல வெச்சிட்டு அவருக்கு வேணுங்கற விஷயங்களை வந்து பண்ணி பண்ணி அந்த ஃபோக்கஸ்ல இருந்ததுனால ப்ராபப்ளி ஷ ஹஸ் நாட் கிவன் டூ மச் ஆ ஃபோக்கஸ் பகவானுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கலையோ நம்ம அவ எதிர பார்க்கற அளவுக்கு பட் தட்ஸ் ஹவ் இட் இஸ் அட்லீஸ்ட் இன் தோஸ் டேஸ்ல தி சேவா டு પતિ வாஸ் தி வே it was supposed to be that's Absolutely. how she also got her ஞானம் இல்லையா ஆமா அதனால்தான் இவ்வளவு தூரமே பேச முடிகிறது அவளுக்கு இல்லைன்னா இந்திரியார்த்த சுகங்கள் வேஸ்ட் எனக்கு பரமாத்மா ஸ்மிருதி வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் வர்றது இந்த அளவுக்கு சம்ஸ்காரம் வந்ததுனால தானே இல்லையா சோ வாட் அவளுடைய ஒரு லைஃப் அவ அனலைஸ் பண்ணி சொல்லும் பொழுது ப்ராபப்ளி திஸ் இஸ் அன் அனாலிசிஸ் அட் தட் பாயிண்ட் இத்தனை நேரம் வரைக்கும் அவளுக்கு வந்து யோசிக்க கூட டைம் இல்லையோ நம்ம ஏன்னா அது வரைக்கும் பதிக்கு பணிவிட செய்யறா அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரமிச்ச காலம் ஒரு நூறு வருஷம் அதுக்கப்புறம் குழந்தை இழப்பு பிறந்தாச்சு பிறந்த உடனே அவர் கிளம்ப போறார் அவளுக்கு இப்போ பதிக்கு சுஷ்ரூஷ பண்றதுங்கிற அந்த டைம் கிடையாது அவளுக்கு சோ ஒரு பாதை வேணுமா இல்லையா எந்த முறையில இப்ப பகவத் சிந்தனைங்கிறது நடக்கணும்ங்கிறது தெரியணுமோ இல்லையோ அவளுக்கு அதுக்குண்டான ஒரு உபதேசத்தை கேக்குறா

சொல்லுங்க <laughs> <laughs> பதி குருன்னு சொல்லுவா ஓகே குருன்னு சொல்லிட்டாக்க குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ எல்லாம் சேர்ந்து வந்துடுறது பதி சுசூஷ் இஸ் பகவத் சுச்ரூஷ் அவர் அந்த இது அந்த பகவத் இது ஆத்ம ஆத்ம ஞானம் வரணுங்கிறதுக்காகத்தான் அது கேக்குறா

ததாபி அஸ்து மே சோ இந்திரியார்த்தேஷு விஷயங்கள்ல எனக்கு வந்து ஈடுபட்டு இருக்கக்கூடிய மே கிருத்தகா பிரசங்கா இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் உங்களிடத்துல ஒரு பிரசங்க ஒரு ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இந்திரியார்த்தத்துல ஒரு விஷயத்துல ஈடுபட்டு இருக்கிறவளாக இருந்ததுனாலதான் பரம் பாவம்ஜானந்தியா பரமாத்மாவாக உங்களுடைய ஒரு பிரம்ம நிலையில் இருக்கக்கூடிய அவ வந்து இத்தனை நாள் வரையில் சாதாரண விஷயங்களை தான் கேட்டிருக்கா எனக்கு குழந்தை வேணுங்கிறது தானே அவளுடைய எல்லா சித்திகளையும் நான் கொடுத்துட்டேன் உனக்கு எல்லாமே வந்துருத்தோன்னு சொல்லும் பொழுது அப்போ இஃப் ஷி வாஸ் ரியலை சோல் அந்த சமயத்துல அவ வந்து தான் அப்படின்னு அவ வந்து பிரம்ம நிலைக்கு போயிருக்கலாம் ஆனா அந்த இடத்துல கூட அவ கேட்கறது என்ன நீங்க ப்ராமிஸ் பண்ணது என்ன குழந்தைகள் இல்லையா அந்த அபத்தியம் அதுக்காக உண்டான ஒரு வழிய பண்ணுங்க அவ வந்து கேட்கறா ஷி வாஸ் நாட் ரெடி ஃபார் தட் எல்லாருக்கும் அந்த அந்த ஒரு யோக நிலைக்கு போகணும்னா எல்லா ஸ்டேஜஸ்யும் தாண்டி இருக்கணும் ஐதர் இந்த ஜென்மத்துலயோ இல்ல வேற ஒரு ஜென்மத்துலயோ தாண்டணும்

சின்ன வயசுல வந்து பகவத் சிந்தனை இல்லாதவர்கள் அம்பது வயசுல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இனிமே நான் உட்கார போறேன்னுட்டு கோவில் கோவலா அலையல இருக்கே எத்தனையோ வேர் அந்த மாதிரி நம்ம கண் கூட பார்க்கும்பொழுது தேவஹுதி அஹ் மே நாட் பி சோ டிஃப்ரண்ட் பட் த டெப்தெட் விட தே கென்ட்டு டிபென்ட்ஸ் ஆன் த பூர்வ சம்ஸ்காரம் எஸ் எஸ் யா சோ இந்திரிய அர்த்தேஷு சஜ்ஜந்தியா परं भावम् अजानन्त्या मे त्वयि प्रसङ्गः कृतः तथापि अस्तु अभयाय तथापि मे अभयाय अस्तु सो परं भावम् अजानन्त्या उडय परं भावम् अजानन्त्यान्लं त्वं ब्रह्मवित् इति परं भावम् परं भावं so, भावम् நாலே மனசுல வரக்கூடிய விஷயங்கள்னு நம்ம சொல்றோம் இங்க வந்து அவருடைய நிலைமையை அறியாமல் அஜானந்தியா பரம்பாவம் அஜானந்தியா அந்த கர்தமர் வந்து ஒரு பெரும் பிரம்மவித்துங்கிறது புரியாமல் அஜானந்தியா இவ என்ன பண்றான்னா இந்திரியார்த்த சஜ்ஜந்தியா இந்திரியத்தினுடைய விஷயங்கள் அர்த்தங்கரிச்சி பதார்த்தங்கள் அந்த இந்திரியத்தினால அனுபவிக்கக்கூடிய பதார்த்தங்கள் அதில் ஈடுபட்டவளாக இங்க வந்து ஒரு ஆஹ் நிமிஷம் அஜானந்தியா உம் பாவம்னா பிரம்மவித்வம்னு போடுறார் அதுக்குதான் பாத்து பாவம்ங்கிறது பகவான் அப்படிங்கிறது இல்லாத இந்த வந்து பிரம்மவித்தாக இருக்கும் தன்மையை அறியாமல் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்துட்டு இருக்காரு சோ இந்திரியார்த்தேஷு சஜ்ஜந்தியா இந்திரிய இந்திரியத்தினால கிரகிக்கக்கூடிய அர்த்த பதார்த்தங்கள் அந்த பதார்த்தங்களில் சஜ்ஜந்தியா ஈடுபட்டு இருக்கக்கூடியவளாக இருக்கும் மே எனக்கு என்னுடைய துவயி உங்களிடத்தில் பிரசங்கா கிருதா ஒரு சேர்க்கையானது செய்யப்பட்டது அந்த பிரசங்கம் அதனால் ததாபி அப்படி இருந்தா கூட மே அபயாய அஸ்து அந்த பிரசங்கம் அதாவது சேர்க்கைங்கிறது இங்க என்ன ஏதோ ஒரு காரணத்தினால நாரதர் வந்து உங்களை பத்தி எனக்கு சொல்ல எனக்கு உங்க மேல ஒரு ஆசை வர எங்கப்பாவும் அப்பாவும் அதற்கு மரியாதை கொடுத்து கொண்டு வந்து இங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க இத்தனை நாள் நானும் சுசிரூஷ பண்ணி இந்த மாதிரி ஒரு ஒரு இதெல்லாம் வந்து எதேச்சியா ஆக்சிடென்டலா ஏற்பட்டிருக்கு ஏற்பட்டிருந்தா கூட அபயாயமே அஸ்து அது எனக்கு வந்து ஒரு அபயத்தை கொடுப்பதாக இருக்கட்டுமே அப்படின்னு கேக்குறான் தான் செய்த விஷயங்களை வந்து அவ ஒரு ஒரு இட் இஸ் அரிப்ளக்ஷன் ஆன் ஹரோன் ஆக்ஷன்ஸ் இது வந்து ஒரு பர்சனல் ஜேர்னிய வந்து அவ சொல்றான் இந்த இடத்துல அதான் சுவகிருதம் அனுசோசந்தி ஆக நாலு ஸ்லோகத்துல இந்த நாலு ஸ்லோகத்துல தான் செய்த செயல்களை அவ வந்து மறுபடியும் யோசித்து பார்த்து இதனுடைய விளைவுகள் என்ன இதுல வந்து அவ என்ன பண்ணல அப்படிங்கிற அந்த ரிக்ரெட் அந்த ரிஃப்ளெக்ஷன் ரிக்ரெட்னு மாத்திரம் சொல்ல முடியாது அதாவது இத்தனை நாள் வரையில் நான் வந்து அதை விட்டுட்டேன் இனிமே நம்ம அதை புடிச்சுக்கணுங்கிறது எனக்கு புரியுறது அதனால நீங்க எனக்கு அதுக்கு உண்டான உபதேசத்துக்கு ஒரு வழியை பண்ணிட்டு போகும் அப்படி இருந்தா கூட தோ நான் வந்து இந்திரியார்த்தங்கள்ல வந்து ஈடுபட்டவளாக இருந்த பொழுதிலும் ஏதோ எதேச்சியா உங்களோட ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டது இங்க உங்களோட ஒரு கல்யாணம்ங்கிறது உங்களுடைய தொடர்பு ஏற்பட்டது அதனால் அபயாயமே அஸ்து அந்த தொடர்பு எனக்கு நன்மையை உண்டுபடுத்துவதாக இருக்கட்டும் சங்கா யா சம்ஸ்கிருதே ஹேது அசத்சு விஹித அதியா சேவ சாதுஷு நிஸ்சங்கத்தாய கல்பதே சத்சங்கத்துவே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிச்சலதத்துவம் நிச்சலத்துவே ஜீவன் முக்தி அந்த அஹ் ட்ரெண்ட அவ இங்க சொல்றான் ஒரு சங்க சங்கம் ஒரு தொடர்புங்கிறது அசத்சு விஹிதா சேது அதியா நம்மளுடைய புத்தி இல்லாமல் ஒரு ஒரு அந்த அந்த நல்லது கெட்டதுனுடைய விவேக்கம் இல்லாமல் அதியா புத்திய யூஸ் பண்ணாத நம்ம வந்து அசச்சு கெட்ட விஷயங்களில் கெட்ட மனிதர்களுடன் யகா சங்ககா என்ன ஒரு சங்கமானது தொடர்பானதை வைக்கிறோமோ அது சம்ஸ்கிருதேகே ஹேதுகு அது மறுபடியும் நம்மள புடிச்சு இந்த சம்சாரத்துல திருப்பி தள்ள போறது அதே சங்கமே ஒருவேளை சாதுஷூ கிருத்தா சேத்து சாதுக்களினிடத்தில் நம்ம அந்த சங்கத்தை வைத்தோமே எனில் அது என்னாகும் நிசங்கத்வாய கல்பதே சங்கமே இல்லாமல் இருக்கும் தன்மைக்காக அது அஹ் ஆறுது கல்பதே நமக்கு தெரியாமல் அஜ்ஞானத்தினால அசத் விஷயங்கள்ல நம்ம வந்து ஈடுபட்டோம்னா எது நமக்கு சம்சாரத்துக்கு உண்டான ஒரு ஹேத்துவா மாறிடுறதோ அதே சங்கம் அதே தொடர்பு சாதுக்களோட விற்றுண்டோம்னா அப்ப என்ன நிசங்கத்துவாய கல்பதே சங்கம் இல்லாமல் அஹ் அபயம் அபயம்ங்கிறதுக்கு இவ சொல்ற ஆன்சர் என்ன வைராக்கியமேவா பயம் ஒவ்வொன்னுத்துக்கும் நீத்தி சதகத்துலதான் நினைக்கிறேன் இல்ல இதுல வைராகிய சதகத்துல சொல்லுவார் நினைக்கிறேன் வைராக்கியம் ஏவாபயம் ஒரு பயம் இருக்கு பயம் எல்லாத்துக்குமே ஆஹ் ஆனா வைராக்கியத்துக்கு மாத்திரம்தான் வந்து பயம்ங்கிறது கிடையாது போகே ரோகபயம் நம்ம அனுபவிக்கிறோம்னா நமக்கு வந்து ரோகத்தினால ஒரு பயம் ஏற்பட்டுரும் போகே ரோகபயம் பயம் நல்ல குலத்துல ஐயோ எனி ஆக்ஷன்ஸ் நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுடைய ஒரு குலத்திற்கு நாசத்தை கொண்டு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல இருப்போம் மானே தைன்ய பயம் பலே ரிப்பு பயம் எதிரி வந்துருவானோ நம்மள வந்து சண்டை போட்டுருவானோன்னுட்டும் ரூபே அழகு கொடுத்துட்டோம்னா ஜரசனா பயம் மூப்பு மூப்பு வந்த உடனே நமக்கு வந்து இந்த அழகு போயிடுமேனு ஒரு பயம் சாஸ்திரே வாதி பயம் சாஸ்திர பலம் இருந்ததுன்னா எது தாப்புல ஒருத்த வந்து நாலு கேள்வி கேட்டானோ நமக்கு ஒண்ணும் தெரியாத முழிக்க போறோமேனுட்டு ஒரு பயம் வரும் இல்ல குணே கலபயம் நல்ல குணங்களை நம்ம வந்து வளர்த்தின்றே இருந்தோம்னா கெட்டவன் வந்து இத கொடுத்துருவானோ அப்படின்னு ஒரு பயம் இந்த மாதிரி ஒன்னொன்னா சொல்லின்ற பேர் காயே சரீரம் இருந்ததுன்னா கிருதாந்தா பயம் ஒரு பயம் வரும் சர்வம் வஸ்து வைராக்கியம் ஏவாபயம் இந்த வைராக்கியம் இருக்கும் தான் பயம்ங்கிறதே கிடையாது எதுலையாவது அட்டாச்மெண்ட் வச்சாதானே அதுல இருந்து நம்ம பிரிவினைங்கும் பொழுது நமக்கு ஒரு பயம்ங்கிறது வரும் அததான் கேக்குறாய் இவ சோ சங்கம் எந்த ஒரு தொடர்பினால் வைராக்கியம் விராகத்தனம் பற்றில்லா தன்னை பற்றற்றான் தாழ் பற்றிங்களா அந்த அந்த சாதுக்களுக்கு வந்து ஒரு பற்றுதல் இல்லாத இருக்கிறதுனாலதான் அவர்களோட நம்ம ஒரு தொடர்பு வைக்கும் பொழுது நமக்கும் அந்த ஒரு பூவோடு சேர்ந்து நாரும் வணக்கம்ங்கிற மாதிரி நமக்கும் அந்த குவாலிட்டி ஸ்லோவா வந்துருமோ இல்லையோ நிசங்கத்தாய கல்பதே சங்கோ யா சம்ஸ்கிருதே ஹேதுகு அசத்து விஹிதோ அதியா அதியான ஒரு அஹ் ஞானமில்லாத தன்மையினால எந்த ஒரு சங்கமானது விகிதா செய்யப்பட்டதோ அசத்துசு கெட்டவர்களுக்கு அது சம்ஸ்கிருதேகே ஹேது சம்சாரத்துக்கு ஹேதுவாக மாறிடுறது சயேவசாது சுக்ரதா நிசங்கத்வாய கல்பதே கர்ம தர்மாய ந விராகாய கல்பதே ந தீர்த்தபத சேவாயை ஜீவன் அபி மிருதோஹி சகா இஹ இவ்வுலகத்தில் இந்த உலகத்துல நம்ம எந்த ஒரு கர்மா செய்யறதா இருந்தாலும் மூணு விஷயத்துக்காக இருக்கணும் தர்மாய ஒண்ணு தர்மத்திற்காக இருக்கணும் அல்லது விராகாய பற்றில்லாத தன்மையை வளர்ப்பதற்காக இருக்கணும் மூணாவது விஷ்ணுவனுடைய சேவைக்காக இருக்கணும் தீர்த்தபத சேவாயை அப்படி இல்லையே எனில் அந்த மனுஷன் ஜீவன் அபி மிருதாட இருந்து அவன் வந்து ஒரு நடமாடும் பிணவாக இருக்கிறான் மிருதா செத்து போனவனுக்கு ஈக்குவல் ஒரு பிரயோஜனமே கிடையாது அவனுடைய லைஃபுக்கு ஏன்னா இஹ இவ்வுலகத்தில் எத் கர்ம எந்த ஒரு செயலானது ந தர்மாய தர்மத்திற்கு அஹ் தர்மத்தை குறித்து இல்லையோ தர்மத்தை பிரயோஜனமாக வைத்து இல்லையோ பிரம் எ கர்ம கல்பதே தர்மத்தை அபிமுகமாக வைத்து இல்லையோ தர்மத்தை குறித்து தர்மத்தை பிரயோஜனமாக வைத்து இருப்பதில்லையோ ந வை விராகாய கல்பதே தத்ராபி அந்த தர்மம் செய்வதில் கூட நிஷ்காம தர்ம துவாரா விராகாய கல்பத்தை அந்த தர்மத்தை செய்யும் இதனால பேலன்ஸ் ஷீட் போட்டுட்டே வரக்கூடாது நான் இவாளுக்கு வந்து சேரிட்டி கொடுத்தேன்னா அவ எனக்கு நாளைக்கு ஒரு காரியம் பண்ணுவாளோ இல்லையோ அதுக்காக நான் இன்னைக்கு அந்த பேலன்ஸ் ஷீட் ஒர்க் ஆகாதீங்க விரா நிஷ்காமமோட இருக்கணும் அந்த தர்மம்ங்கிறது பற்றுதல் இல்லாம இருக்கணும் நம்ம பண்ணணும் டியூட்டிங்கிறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது செய்யணும்ங்கிறதுக்காக செய்யறோம் ஒரு பலனை எதிர்பார்க்காமல் செய்யணும் அந்த பலனை எதிர்பார்த்தோமே என அவ்வளவுதான் பிரயோஜனமே இல்லை அந்த ஜீவனத்திற்குங்கிற விராகாய்பதே எந்த ஒரு நிஷ்காமமான தர்மம் செய்து அது பற்றற்றா தன்மைக்காக ஆவதில்லையோ மேலும் தத்வாரா இந்த மாதிரி நம்ம தர்மத்தை பண்ணி அந்த தர்மத்துல நிஷ்காமமா செய்யக்கூடிய ஒரு தர்மம்னா அத வந்து அர்ப்பணமாக செய்து கொண்டு அது எல்லாமே பகவானுக்குண்டான சேவையா நம்ம எடுத்துட்டு போறோம் தத்வாரா இந்த மாதிரி நிஷ்காம தர்மத்தினால தீர்த்த ஹரேஹே சேவார்த்தம் ந அது போய் தீர்த்த பத விஷ்ணுவனுடைய சேவையில் முடியவில்லையே எனில் ஜீவன் அப்ப அவன் உயிரோட இருந்து கொண்டு சகா மிருதா அவனை வந்து அவ்வளவுதான் சாகூனம் வஞ்சிதா மாயையா திருடம் உங்களை அடைஞ்சு நான் வந்து மோக்ஷத்திற்காக நான் போகலையேங்கிற இந்த விஷயம் இருக்கு பாருங்கோ தட் ஐ ஹவ் நாட் டன் எனிதிங் டுவர்ட்ஸ் மை ஓன் மோக்ஷம் அப்படிங்கிற அந்த ஃபேக்ட் வந்து நான் நினைக்கிறேன் பகவானுடைய மாயினால நானே வஞ்சிக்கப்பட்டுட்டேன் நினைக்கிறேங்கிறான் கன்க்ளூஷன் தேவஹூதியினுடைய கன்க்ளூஷன் என்ன அந்த இடத்துல சாகம் நூனம் பகவத மாயையா திருடம் வஞ்சிதா ஹர் ஆன்சர் டு இட் ஹர் ஓன் ரிஃப்ளெக்ஷன்ல அவளுடைய கன்க்ளூஷன் இது இல்லையா அகம் நான் சா அகம் பகவதா பகவானுடைய மாயையா மாயையினால் திருடம் மிகவும் பலமாக வஞ்சிதா வஞ்சிக்கப்பட்டவளாக ஆகிறேன் ஐ பை ஹிம் அந்த மாயையினால எது ஏனென்றால் எஸ்மாத் காரணம் துவாம் விமுக்திதம் பிராப்பிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அதாவது வைராக்கியத்திற்கு உண்டான ஞானோபதேசத்தை கொடுக்க தகுந்தவராக இருக்கும் தங்களை துவாம் பிராப்பிய அடைந்து பதியாக அடைந்து மோக்தும் இச்சாம் மோக் இச்சா நோமி பந்தனத்து இந்த சம்சாரபந்திலிருந்து என்னை விடுவிப்பதற்கு நான் பிரயத்தனப்படலையே அப்படின்ற சாஹம் பகவதா நூனம் வஞ்சிதா மாயையா திருடம் யா விமுதம் பிராப்பிய முமுக்ஷேய வந்தனா इति श्रीमत् भागवते महापुराणे धर्माहम्सियम समितायां त्रितीयस्कंदे काविले योवाक्ख्याने त्रितीय अव... त्रयोविम्शो ज्ञाया भागीशाय इससे वधने च वक्षसि इससे अस्ते खरदे ये संबित दम रसिम हम हम भजे ओरबा लेटा